ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? சிங்கம் கலை இறங்கிச்சு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடேங்கிறது வந்து இன்னி ஒரு முக்கியமான நாள் கூட. இன்னைக்கு கிழமை மங்களம் பொங்க. ஆமா, எங்க அப்பாவோட இன்னைக்கு அவங்க அப்பாவோட தேர்ட் இயர். அவர் இறந்து இன்னைக்கு மூணாவது வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அப்பா. இந்த மூணு வருஷத்துக்குள்ள இருந்தா இவ்வளோ மூணு வருஷம் ஸ்பைடர் படத்துல அந்த சூர்யா வந்து வாயில சாக்கு துணி கட்டி கட்டி ஒருத்தர் இந்த மூணு வருஷத்துக்குள்ளேயே மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு வருஷத்துல நிறைய மாற்றங்கள், நிறைய ஃபைட்டுகள், நிறைய என்னென்னமோ சொல்றதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாமே இந்த மூணு வருஷத்துலதான். ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம்னா மாற்றங்கள் வரும், காலம் பதில் சொல்லும் இதுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், எங்கெல்லாம் போக போறோம், அவங்க அப்பா சமாதி எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு லேட் ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம காபி போட்டு அரை மணி நேரம் உட்காந்துக்கணும். ஓகேப்பா, நீ எப்படிப்பா 15 days ஒன்ஸ் தான் இப்படி காலையில ஏஞ்சி வருவியாப்பா கிச்சன் பக்கம்? நிறைய பேர் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அப்படி அழைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு முடியாம பேக் பெயின்னால நான் அவதிப்பட்டுன இருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சாம்பார் வைக்கிறோம். அப்புறம் வந்து ட்ரை ஃபிஷ் இல்ல. எப்பா ட்ரை ஃபிஷ் பண்ணு? பீட்ரூட் வளரும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிப்போச்சு. நீ வாங்கிட்டு வந்து ஐயோ எவ்வளோ கொலகொலன்னு இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? புச்சு பாத்தீங்க, இப்படி அமுக்குனீங்கன்னா புச்சுக்குன்னு உள்ள போயிடும். வேலைக்கு ஆகாது. பீட்ரூட் அப்படியே தலையை சுத்தி தூக்கி போடு. இந்த மாதிரி ஐயோ வேணாப்பா, யார் சாப்பிட்றது? அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தூக்கி போடுப்பா. கேரட் வச்சு பொரியல் வேண்டியது இல்லை எங்களுக்கு. பீட்ரூட்டே சரியில்லை. ஆ சரி, ஓகே நீ சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ட்ரை ஃபிஷ் தேவையில்லை. சாம்பார் தான், பருப்பு வச்சுட்ட இல்லை எவன் அப்பவும் விட்டு காசு. பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் காரம் எம் பண்ணுறேன். ட்ரை ஃபிஷ்ஷை கழுவு முதல்ல. ஆ போட்டு எடுத்துன்னு வரோம். போ ட்ரை ஃபிஷ் போ கழுவு. செய்ய முடியல நைட்டு கண்டிப்பாக சமைப்பாங்க அப்படின்னு தெரியும், அதனால செய்வீங்களாமா? இந்த மாதிரி காலையில வந்து அசிரீரி வந்து காதுல சொல்லும், குக்குர் கூன்னு கோழி கூவுற மாதிரி. பேபிமா இன்னைக்கு சாப்பிடுவியா? இது எதுக்குப்பா இவ்வளோ பொரியல் செய்யறதுக்கு? அவருக்கா பருப்பு கடந்த ஒரு மணி நேரமாக வெந்துன்னு சிம்மில் வச்சு சீக்கிரம் கமான். வேர் இஸ் தி கவர்ட்? ட்ரை ஃபிஷ் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக சொல்லுங்க, வேலை செய்யறவங்களும் வேலை செய்யாம கூட இருக்கிறவங்களும் வேலை வாங்கினா யார் வேலை செய்யறா? பாத்திரத்தை எடு கழுவுன்றதெல்லாம் ஒரு வேலை. நீ வந்துட்டுப்பா, நீ சொல்லக்கூடாதுப்பா. சொல்லிவிட்டு அதை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன? இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? ஏன் அழுவுற? ஓ பேபிமா, வெங்காயத்தை அரிஞ்சதுல கண்ணில் தண்ணி வந்துச்சு. இது இப்ப என்ன செய்யற? அதை முதல்ல சொல்லு. சாம்பாரா? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது சரி, நீ இப்ப என்ன எதுக்கு ஊத்துன? இப்ப எதுக்கு கடுகு? அவ்வளோ கடுகு போடுற, ஒரு கை நிறைய போடுற மாதிரி போடுற, எதுக்கு? என்ன பர்பஸ்? ஓ சாம்பாரா? ஓகே டன். எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் செய்யணும்னு நான் சொல்கிறேன், கமெண்ட்ரி நான் கொடுக்குறேன், நீ செய். ஓகே
இன்னும் 15 நாளைக்கு அப்புறமா வந்து நிக்கிறேன். ஆமா, நீ ஒருத்தனே போதும்பா. நீ தண்டூரா போட்டு தண்டூரா போட்டுதான் என்ன நினைச்சிருக்காங்க. இந்த பொம்பளை வீட்லயே வேலையே செய்யாது போல. டெய்லி பிள்ளைங்க மத்தியானம் வந்து கேன்டீன்ல சாப்பிடுதுங்க, அது எனக்கு தான் தெரியும். காசு குடுக்கறதுனால தானே ஒரு வெடி பாத்திரத்து கூட பிடிக்க மாட்டேங்குது. காலையிலேயே என்ன வேலை வாங்குறா அப்படின்ட்டு வெடிக்குது. என்னப்பா பண்ணிருக்கப்பா? வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலாம் போட்டு வதக்கியாச்சு. சரியா, என்ன பண்ணும் அப்படின்னா சுவையான சாம்பார். சுவையான சாம்பார். சரியா, சாம்பார் சாம்பார் வெறும் பருப்பு தால் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வெயினா ஏன் நீ வைக்கமான்றேன்? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றது. இதே கலர்ல இருக்கணும், புரியுதா? வெறும் பருப்பு. ஆ, வெறும் பருப்பு தால். இது வந்து முருங்கைக்காய் சாம்பாரா? முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். ஓகே, நல்லா இருக்கும். சாப்பிடுறது பிரியாணி வாங்கலாம்னு தோணுச்சு. வேணாம், நேத்தும் பிரியாணி தான், எதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் மீல்ஸ் வாங்கினேன். சூப்பரா இருந்தது. ஆனா மீல்ஸ் சாப்பாடு தான் பத்தல, சாம்பாரும் பத்தல. ஆனா அந்த வத்த குழம்பு கூட சூப்பரா இருந்தது. ஒத்த குழம்பு இல்லை, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் வாங்கினோம் அப்படின்னா மீல்ஸ் நல்லாயிருக்கும். நேற்று வாங்கி சாப்பிட்டேன். வெஜ் ஹோட்டல், பியூர் வெஜ் ஹோட்டல் அது. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, ஒரு கிளறு கிளறிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலாக வந்து இது பண்ணுற மாதிரி தான், ரசம் வைக்கிற மாதிரி தான் தண்ணி எடுத்துக்கலாம், நமக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியவே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கூட ஊற்றுக்கிறேன். நம்ம காய் வேகிறதுக்கு முக்கியமானது வரவே இல்ல இன்னும். ஒரு நாள் அப்படின்னு பேபிமா கருவாடு செய்யப்போது. ஆனால் செய்யும் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மூக்கால் அழுகுது, ஆனால் தின்னும் போது பாருங்க எப்படி வாயை பவுண்டு பவுண்டு தின்னு. கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊறுகாய் மாதிரி. இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? அப்படியே வச்சா சட்டுக்கு சட்டுக்கு சட்டுக்குன்னு சாப்பாடு உள்ளே போகும். இது கருவாடு சாப்பிட்டாவா? இப்போ புதுசாக இருக்குதுப்பா. ஒத்துக்காதவங்களுக்கு தான், சீ ஃபுட் சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஓகேவா? ஒத்துக்காதவங்களுக்கு ஒத்துக்காது. உனக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காதா? ஒத்துக்காதா? ஆமா, கரெக்டு. நான் இல்லைன்னு சொல்ல, சீ ஃபுட் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு ஒரு சில பாடிஸ் இருக்கு, அந்த பாடிஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணாது. கருவாடு வந்து ஓவரா பிடில் வாசிக்க வச்சிடும். உனக்கு எப்படி? இல்ல இல்ல, உனக்கு எப்படி? எனக்காக தான் கேட்டேன். நான் வந்துதான் சாப்பிட போறேன். ஆனா உன் மைண்ட் செட் மாறிடுமே. ஊற வச்சுட்டா எடுத்து குப்பையில போறது ரொம்ப கஷ்டம் உனக்கு. அப்படியே நெஞ்சு ஒலிக்கும் உனக்கு. அதனால கையோட செஞ்சிட்ட. நான் ஒண்ணு என்ன சொன்னேன், கையோட ஃபர்ஸ்டா அதை செகண்டா அதை செய்யணேன். செஞ்சியா? செய்யல. ஓகே,
தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கடுகு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா அப்படியே தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவோட அப்படி புட்டு 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 போட்டு வேக விட்டால் வெந்துடும் இல்லைப்பா. ரைட்டா அது வேகட்டும். எது மசால்? இது மசால். என்ன மசால் அது சொல்லு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா. ஆனாலும் உன்னை அசிங்கப்படுத்திருச்சு பேபிமா. நேத்து வச்சது உருளைக்கிழங்கு மசால். நேத்து வச்சது உருளைக்கிழங்கு மசால், அதை வச்சு தோசை வச்சு சாப்பிட்ட நீனு. இன்னைக்கு வந்து உனக்காக வந்து பீட்ரூட் கேரட் ஒட்டுக்கா போட்டு செய்யும் போது அதை பார்த்து நீ என்ன சொல்லிட்ட? மசாலான்னு என்ன கேட்ட? காலங்காலையில அது வேஸ்ட். அது குடிக்கிறது குடிக்காமலே இருக்கலாம். கருவடை பாரு. மஞ்சத்தூள், கலர் ஆச்சு, அது அப்படியே வந்துடும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா தானே வேகும். சோறு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பக்காவை பேக் பண்ணி உள்ளே எடுத்து வைக்குது. பிளேட்டை தூக்கு பாப்பா. பிளேட்டு பிளேட்டு யார் எடுப்பா? பாய் கிளம்பியாச்சு. நேராக கிரேவி ஆட் போயிட்டு அப்பா கிட்டயும் ஆயா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே எங்க எங்கயோ போகணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு பயங்கரமான டென்ஷன் இப்ப மண்டையில ஏறிச்சு. எதுக்கு என்ன டென்ஷன் பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணணும். அந்த டென்ஷனை ஏறி போச்சு. அப்படியே பொக்குன்னு போயிட்டேன் நான். என்னடா இது அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்டி முடிச்சோனாங்க. இன்னும் ஒன்றது கட்டல. அது ஓகே, அதுக்கு ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 lakhs ரெண்டு பேத்துக்குமே அட் அ டைம்ல ஃபீஸ் வருது. அதை கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2.5 வேணும். அவங்களுக்கு ஒரு 4.5-5 lakhs நம்ம தரணுமா? 4.5 நம்ம தரணும். இத்தனையும் இப்ப ரெடி பண்ணணும். அப்படியே மண்ணை பிச்சுக்குது. ஓகே, எல்லா பாரத்தையும் உங்க அப்பா மேலே உங்க அயா மேலேயும் வச்சுட்டு வந்தா அவங்க நிறைவேற்றிடுவாங்க. மண்டையில இருக்கிற முடியெல்லாம் டடக் டடக் டடக்னு நிக்க ஆரம்பிச்சிச்சு. மெயில பார்த்தோன்னு பொக்குன்னு போயிட்டேன். வீடு ரெடி ஆயிடுச்சு, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், எப்ப இருந்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க, நீ ரெடியா இரு ரெடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப போயிட்டு கிரேவி ஆட் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. என் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கூட எனக்கு இப்ப எந்த வேலையும் செய்வானான்னு தோணிச்சு. அது உனக்கு இந்நாள்ல ஜாலியா தான் இருக்கேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஒரு கேக் ஒண்ணு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு கேரளால. அந்த டேக் கேரளால போதாது. ஆமா, கேரளால போறது இங்க வந்து தெரியும். தெரியல, கேரளால போய் வந்துச்சேர்ல. இவ்வளவு சீக்கிரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால நிறைய பெரிய பெரிய கேரளால இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் அதை ரிவ்யூ குத்துன்னு இருக்காங்க. ப்ரொமோஷன் பண்றாங்க. ரிவ்யூ இல்ல, ப்ரொமோஷன் பிளஸ் ரிவ்யூ பண்றாங்க. நம்ம காசு குத்து அதை வாங்கி சாப்பிட போறோம். அந்த கேக்கு பார்க்கும் போதே அப்படி என்னது ரொம்ப டெம்பிட்டிங்கா இருக்குது சாப்பிடுறதுக்கு. அதனால இன்னைக்கு போய் அந்த கேக்கை வாங்கி நம்ம சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கிரேவி ஆட் வந்துட்டோம். ஓகே, இறங்கி உள்ள போய் நான் காட்டுறேன்ப்பா. நாங்கெல்லாம் கிரேவியார்டுக்குள்ள வந்தா குளிக்கணும், இவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க. ஆனா என்னப்பா இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஒரு கேஸ்ட் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இருக்காங்க.
பார்த்தீங்கன்னா அழகழகாக இது கல்றை திருநாள்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக அலங்கரிச்சிருப்பாங்கல்ல இந்த கிரேவி ஆடெல்லாம் சூப்பராக எங்க உங்க ஆயா ஆயா லெஃப்ட் சைடு அப்பா ரைட் சைடு கோயிங் கோயிங் பார்த்தீங்கன்னா அழகழகாக அழகழகாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி அப்படியே அவங்க அன்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது இது யார் அப்படிங்கிறது ரெண்டு ஃபோட்டோவே அட்டாச் பண்ணுறேன் ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பாங்க தானே நிறைய மரம் தோட்டம்லாம் நிறைய வீடு பேசிப்போ நல்ல மனுஷர் போயிட்டாரே அப்படின்ட்டு வருஷம் வருஷம் கூட கண்ணீர் விடலாம் ஏன்பா தெரியாது போனதுக்கு அப்புறம் தான் இவரோட வேல்யூ தெரியுது அதுக்கு அதுக்கு உதாரணம் இவர்தான் ஆமா உதாரணம் எங்க அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருக்கும்போது அவரை வில்லனா காட்டிட்டாரு காட்டுறவங்களுக்கு தான் காட்டாரு காட்டுறவங்களுக்கு தான் காட்டினாரு எதுவுமே காட்டல எதையுமே காட்டல நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருந்துக்கிறேன்பா என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒதுங்கியே இருப்பாரு பட் ஆனா குட் மேன் அப்படிதான் இருப்பாரு நீங்க வந்து என்ன புகழவானா எதுவும் பண்ண வேணாம் நீங்க அப்படின்ட்டு தான் கம்மன் தான் இருப்பாரு எது எதுலயுமே ஒரு ஈடுபாடு காட்டிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு 2017 இருந்து என் பொண்ணுக்கு நிறைய பண்ணிருக்காரு அவர் தான் ஸ்கூல் போய் கூப்பிட்டு வருவார் டியூஷனில் ட்ராப் பண்ணுவார் எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேரப்பிள்ளைங்க இருக்குது அவருக்கு ஸோ அதில் என் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு மற்றவங்களுக்கும் பார்த்துருப்பாரு ஆனால் அந்த லெவலுக்கு 1 வருஷத்துக்கு அவர் தான் பார்த்தார் கம்ப்ளீட்டாக அவர் தான் பார்த்துருந்தார் என்னைக்கு இருந்தாலும் மோன் அக்ரேடு தனி தான் ஆமாம் அது உண்மைதான் இவர்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அசோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய்